மட்டுமல்ல இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய மாணிக்க நாச்சம்மையார் அவர்களுடைய பாதம் பணிந்து நான் வார்த்தைகளை ஆரம்பிக்கிறேன். கன்றம் மாணிக்கம் இந்த ஊர்ல பிறந்தவங்க தான். நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் மாணிக்கம் நாச்சியம்மையார் மாணிக்கம் நாராயணன். ஓ, தனது குலதெய்வத்தினுடைய பெயரை தான் எனது முதலாளி என மிகப்பெரிய ஒரு படத்தை இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த செவன் ஸ்டாண்டர்ட் மாணிக்கம் நாராயணன் ஐயா அவர்களுக்கு அந்த மாணிக்கம் என்ற பெயர் அவருடைய குலதெய்வத்தினுடைய பெயர். இதிலிருந்து நம்ம உணர முடிகிறது என்னன்னா, ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்த ஊரையும் அந்த குலதெய்வத்தையும் நீ எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வேணாலும் போ, எங்க வேணாலும் போ, அந்த பிறந்த ஊரையும் குல தெய்வத்தையும் மறந்து விடாது. அதான் மலேசியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போகிற பொழுது, சார் நாலு தலைமுறைக்கு முன்னால் நாங்கள் மலேசியாவுக்கு வந்தோம், சிங்கப்பூர் அஞ்சு தலைமுறைக்கு முன்னால் வந்தோம், பட் தமிழ்நாட்டில் எங்களுக்கு குலதெய்வம் இருக்கான், அந்த குலதெய்வத்தை தேடி நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஸோ குலதெய்வத்தினுடைய அருள் பெற்றவர்கள் எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் அந்த சிரமத்திலிருந்து தன்னை மீட்டெடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். அதையெல்லாம் தாண்டி இதோ இங்கிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய சிறுகுடற்பட்டியில் பிறந்த நான் வணங்கும் ஞானச்சித்தன் கண்ணதாசன் ஐயா அவரை தவிர்த்து விட்டு இந்த தமிழ் பூமி வாழ்க்கையை பற்றி சிந்திக்க முடியாது. கண்ணதாசன் என்ற ஒரு சித்தரை தவிர்த்து விட்டு இந்த தமிழ் பூமி வாழ்க்கையை பற்றி, உறவை பற்றி, வறுமையை பற்றி, வசந்தத்தை பற்றி, கண்ணீரை பற்றி, தாயை பற்றி, தங்கையை பற்றி நிச்சயமாக எழுதிவிட முடியாது. அதை தாண்டி ஒருவன் எழுவதற்கு இதுவரைக்கும் இந்த பண்ணில் பிறந்தவனும் கிடையாது. ஒட்டு மொத்தத்தையும் உதறிவிட்டு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தகுதி எனக்கு மட்டுமே உண்டு என்று ஆணித்தரமாக சொன்னார். காரணம், ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று. அடுத்த தலைமுறைக்காக தன்னையே தீர்த்து கொண்டு வெளிச்சத்தை மட்டும் இந்த பூமிக்கு கொடுத்து சென்ற அந்த மகான் வாழ்ந்த பூமி இது. இந்த பூமியிலே நானும் இந்த ஒரு எளிய கலைஞன் இந்த மைக்கை பிடிச்சு பேசுவதற்கு காரணமாக இருந்த எனது முதலாளி மாணிக்கம் நாராயண ஐயா அவர்களுடைய பாதம் பணிந்து நான் இந்த நன்றியை சொல்கிறேன். அதுபோக இந்த எளிய கலைஞன் இங்கே வருவேன் என்று தெரிந்து எனக்கு முன்னால் பேசிய அன்பு சகோதரர் மோனு சுந்தரம் அவர்கள் ஒரு எளியவர்களுடைய பேச்சாளர், ஒரு சாமானிய அடித்தட்டு மக்களுக்கும் எளிதாக புரியக்கூடிய வகையில் ஒரு பட்டிமன்ற உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பம்பரமாக சுழ்ந்து கொண்டிருப்பவர். நானும் அவரது ரசிகன். அவர் இங்கே மேடையில் பேசி சென்றது என்பது எனக்கு, அவர் பேசி சென்ற பிறகு நானும் பேசுகிறேன் என்பது அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம்தான். ஆக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என்னை விட வயதில் மூத்தவர்களுடைய பாதம் பணிந்து, என்னை விட வயதில் இளையவர்களுடைய கைகளில் முத்தமிட்டு எனது இந்த பேச்சை நான் ஆரம்பிக்கிறேன். இரவின் கண்ணீர் பனித்துளி என்பா, முகிலின் கண்ணீர் மலைத்துளி என்பா. இரவின் கண்ணீர் மலைத்துளி என்பா, முகிலின் கண்ணீர் மலைத்துளி என்பா. இயற்கை அழுதால் உலகம் சிரிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும், இயற்கை சிரிக்கும். அன்னையின் கரங்களில் ஆடுதல் இன்பம், கண்ணியின் தோள்களில் சாய்வதும் இன்பம். அன்னையின் கரங்களில் ஆடுதல் இன்பம், கண்ணியின் தோள்களில் சாய்வதும் இன்பம். தன்னை உணர்ந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும்பேரின்பம், பெரும்பேரின்பம். பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய். ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. கண்ணதாசனுடைய வரிகள் சந்தர்பாபுக்கு எழுதியது. அந்த கவலை இல்லாத ஒரு மனிதனை கவலைக்கு உள்ளாக்கியதும் அந்த சந்தர்பாபு தான். இந்த வாழ்க்கை என்பது மிகப்பெரிய வித்தியாசம். நெருங்கி கட்டிப்பிடித்து கொண்டவர்களுக்குள்ளதான் உறவில் விரிசல் வரும். இந்த வகையில் நான் இளம் பிராயத்திலிருந்து ரெண்டு விஷயத்தை வச்சுக்கிட்டேன்.
மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. ஒரு சைடு நீங்க திருக்குறான் படிக்க வேண்டாம், ரொம்ப கஷ்டம். குரான் படிக்க வேண்டாம், பைபிள் படிக்க வேண்டாம். இது ரெண்டு வரி கண்ணதாசன் கொடுத்தது. மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாள். போதும், இது ரெண்டையும் நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, எவன் உங்களை துயரத்தில் ஆழ்த்து துடிக்கிறானோ துயரம் உங்களுக்கு வராது. எவ்வளவு பெரிய பள்ளத்தில் விழுந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. ஸோ துயரம் மகிழ்ச்சி எல்லாம் நாமளே உருவாக்கி கொள்வது. மகிழ்ச்சியை நிச்சயமாக அடுத்தவ நம்மளுக்கு தரவே மாட்டான் கடவுள் சத்தியமாக. செருப்பு ஒருத்தர் செருப்பு போட்டு நடக்கிறான், அவனை பார்த்து இந்த உலகம் ஆஹா செருப்பு இல்லாதவன், செருப்பு போட்டவனை பார்த்து புறாமப்படுறான், சரட்டி சரட்டிட்டு போறான். எந்த கல்யாண மண்டபத்தில இருந்து இந்த செருப்பை திருடினியோ போடா போடான்றான். ஏன் காசு கொடுத்து வாங்கிருக்க மாட்டானா? செருப்பு போட்டு நடந்து ஒருத்தன் போயிட்டு இருக்கான், சைக்கிள்ல ஒருத்தன் அவனை கிராஸ் பண்ணி போறான். ஏய், வாடகை சைக்கிள் எடுத்துட்டு எத்தனை வாரம் அந்த வாடகை சைக்கிள்காரன் காசு கொடுக்காம தெரியும், போடா போடா. ஒருவனது வெற்றியை இன்னொருவனால் ஏற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலை இங்க கிடையாது, ஏத்துக்க மாட்டாங்க. இது குடும்பம் வரை வந்து விட்டது. ஆக நமக்கு நம்ம தான் சொல்றோம், சரி சைக்கிள் ஒருத்தன் போயிட்டு இருக்கான், டூவீலர் ஒருத்தன் கிராஸ் பண்ணி போறான். மாமனார் விடுத்த டூ வீலர் அதை வச்சுட்டு மாப்பிள்ள போறாரு, யாரும் வாங்கியிருக்க மாட்டானா? சரி டூ வீலர் ஒருத்தன் போயிட்டு இருக்கான், அவனை நோக்கி ஓடி கிராஸ் பண்ணி கார்ல ஒருத்தன் போவான், டூ வீலர் கார் காரனை பார்த்து போறான் போடுறான். இந்த மார்வாடிக்குன்னு எத்தனை வாரம் எத்தனை மாசம் லீவ் கொடுக்கலையோ அப்படின்னு. இங்கே வெற்றி தோல்வி என்பது நமக்கு மட்டும்தான் சொந்தம். இதை யாரும் கொண்டாடுவதற்காக பக்கத்தில் வருகிறார்கள் என்றால் அனைவரும் நடிக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு மட்டும்தான் நம்ம சொந்தம், இதுதான் நான் வாழ்க்கையா. நம்ம யாரை பின்பற்றி நடப்பது, எது சரி எது தவறு? நான் யோசிச்சு பார்ப்பேன், எது சரி எது தவறு? சரி ரைட், நம்ம புத்தர் மாதிரி வாழ்ந்து பார்க்கலாம். ரைட், புத்தர் மாதிரி வாழ்ந்து பார்க்கலாம்னா புத்தரோட கதை என்ன? புத்தருடைய மனைவி யசோதா, புத்தருடைய பையன் பேரு ராகுலன். யசோதாவுக்கு 22 வயசு, ராகுலனுக்கு 2 வயது. 3 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, முழிச்சு பார்த்தா புத்தர் காணும். 22 வயது பெண், 2 வயது பையன், முழிச்ச உடனே புத்தர் கேட்டிருப்பானா கேட்டிருக்க மாட்டானா? மம்மி வேர் இஸ் மை டாடி, அப்பா எங்க கேட்டிருந்தால அந்த யசோதா சொல்வதற்கு எவ்வளவு துடிச்சிருப்பா. கணவன் பக்கத்தில் இருக்கிற பொழுதே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் கணவன் ஒரு கட்டிய மனைவியை 2 வயசு குழந்தை விட்டு போயிருக்கானே. இந்த உலகம் புத்தரை போய் புத்தரை கொண்டாடிட்டு இருக்கேன். யசோதா எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த புத்தர் புத்தராக பின்னணியில் யசோதாவின் தியாகம் இருக்கிறது. இங்க நுனிப்புள் மேய் கூட உலகம். அப்ப புத்தர் மாதிரி வாழாம இவத்து பார்த்தோம். இப்ப என் வீட்டுல என் தங்கச்சி இல்ல நம்ம சொந்த பிறகு அண்ணன் பொண்ணு புத்த கட்டினா 2 வயசு குழந்தை விட்டு ஓடி போயிட்டா என்ன பண்ணுவோம்? மாப்பிள்ள வாயா, இல்ல எனக்கு ஞானம் வந்துருச்சுங்க, ஞானம் வந்துருச்சா? 22 வயசுடா, 2 வயசு பிள்ளையா, அப்பான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? சண்டை படுவோம், பட மாட்டோமா? இந்த இஸ்ரவேலுக்கு புத்தர் அவதரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டா? முடியாது. அப்ப புத்தர் நான் ஃபாலோ பண்ணி வாழணும்னா முடியாது. ஓகே, முடிஞ்சு போச்சு. புத்தர் மாதிரி நம்மளால் வாழ முடியாது. சரி, வேற யார் மாதிரி வாழலாம்? காமராஜர் ஐயா மாதிரி வாழலாம்யா, பரிசுத்த மகான். இந்த நாட்டுக்கு பிரதமர்கள் உருவாக்கி தந்த மாபெரும் இறந்த பொழுது ஒண்ணுமே கிடையாது. அவரை அவருக்கு மீறிய தலைவர்களால் சொல்லவே முடியாது, அப்பேற்பட்டவர். சரி, அவர் அப்படி ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா தமிழரின் மணியனவர்கள் சொல்வார்கள், அவரை பின்பற்றி போகிற தமிழ் கடல் நெல்லை கண்ணன் ஐயா அவர்களால் நிறைய மேடையில் சொன்ன விஷயம்தான். தாய் மகளுக்கு திருமணம் நடந்திருந்தால் மருமகள் குறைந்தபட்சம் சண்டை போடுவதற்காகவாவது வீட்டில் ஒரு மருமகள் இருந்திருப்பாள், மாமியார் மருமகளும் சண்டை போட்டிருந்திருப்பார்கள். அந்த வாய்ப்பை கூட அந்த மகன் காமராஜ் தன் தாய்க்கு கொடுக்கவில்லை. அந்த சிவகாமி அம்மாள் தனியாக இருக்கிறார், முதலமைச்சருடைய தாயார் என்று சொல்லி அவங்களுக்கு பைப் லைன் உள்ள கொடுத்துட்டாங்க. அங்கே வருகிறார் பரிசோதனைக்காக. உங்கள் தாய் வீட்டுக்கு மட்டும் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கு, எங்க அம்மாவுக்கு மட்டும் கொடுக்க கட் பண்றான். எப்படி இன்னைக்கு ஒரு மகன் ஒரு தாயை தவிக்க விட்டு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தா தடுப்பாங்களா? 10 பக்கத்தில் இருக்கிற பேசுவாங்க. ஆக தாயை என்று கூட பார்க்காமல் தவிக்க விட்ட அந்த சூழலை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப காமராஜர் மாதிரி வாழ்ந்து வாய்ப்பில்லை. வேற யார் மாதிரி வாழலாம்? சரி, செக்கிழுத்த செம்மல் வாவசி கூட வாழலாமா? இருக்கிற சொத்தை எல்லாம் வித்து கொண்டு தியாகி என்ற பட்டம் வாங்குவதற்காக தனது குடும்பத்தில் வறுமையை தள்ளிய வாவசியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாவசி போல வாழ முடியுமா இந்த பூமியில? நிறைய பேர் பேசலாம்,
நியாயமாக இரு, ஒழுக்கமாக இரு, சொல்லுகிறவனை நீங்க திரும்பி பார்க்கணும். வாய்ப்பு கிடையாது, அவசரமான உலகம், அந்த காலகட்டத்தில் அவர்கள் பேர் வாங்கிய பொழுது இருந்த பாப்புலேஷன் வேறு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வேறு. இன்று வாவுசி ஒருவர் பிறக்க முடியாது, காமராஜர் ஒரு காமராஜர் தான், புத்தர் ஒருவர் தான். அதே போல நமக்கு என்று விதிக்கப்பட்டிருக்கிறது, எது சரி எது தவறு என்று அளவிடக்கூடிய ஒரு விஷயத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். நான் இருக்கேன், நான் இப்ப சொன்னாங்களே, ராமபுரம் என்ற ஒரு கிராமத்தில் தான் பிறந்தேன். எது சரி, கிராமத்தில் பிறந்தவர்களுக்கு கீர்த்தி அதிகம், காரணம் தாயின் கண்ணீரை பார்த்திருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம், கிழிஞ்சு துணி போட்டிருப்போம், அடுத்தவர்களை பார்த்து பொறாமப்பட்டிருப்போம், நம்மளை பார்த்து ஒரு பின்ன ஐலவிய சூழலின்னு ஆதங்கப்பட்டிருப்போம். எவ்வளவு இயக்கம் 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 இயக்கத்தின் பின்னணியிலேயே வளர்கிறவர்கள் கிராமத்தார்கள். அதனால் தான் இன்றைய பாரதி ராஜா இளையராஜா என்ற ரெண்டு ஜாம்பவான்கள் இந்த கடந்த 50 வருட காலத்தை அவர்களை தகர்த்தி விட்டு சினிமாவில் பார்க்க முடியாது. ரெண்டு பேரும் கிராமத்திலிருந்து கிளம்பி சென்றவர்கள் இதான். அப்போ நான் பார்த்தேன், என்னோட இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நான் 1977 ராமநாத செட்டியார் உயர்நிலைப் பள்ளியில் 10வது படிச்சிருந்த பொழுது 45 குழந்தைங்க, அந்த 45 பேருடைய லிஸ்ட்டை இன்னைக்கு புதுக்கோட்டையில் மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கான் நாசர் அப்படின்றவன். 1977 கிட்டத்தட்ட அங்கிட்டு ஒரு 45 வருடம் முன்னால் இருந்தேன், அந்த ஒரு ஃபோட்டோ கிடைச்சிருச்சு. அந்த 45 பேரும் கன்சல்டன்ட் தேடி நம்ம கூட படித்தவன்டா தம்பிராமையா அப்படின்னு நாசருடைய மகளுக்கு திருமணம் டாக்டர் அங்கே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தால் நான் நகைச்சுவையாக சொன்னேன், டே எல்லாரையும் கொண்டு வர்ற நினைவுகள் மட்டும் இருக்கு, நாச்சம்மை, மெய்யம்மை, அழகம்மை, உண்ணாமலை, ஆனந்தி, அண்ணாமலை, இப்படி எல்லாருடைய பெயரும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இளம் பிராயம் இல்லையா, இளம் பிராயம், அத்தனை பேரையும் 45 வருட காலம் சென்று பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது எனது நண்பன் நாசர் மூலமாக. வாழ்க்கை அதுதான், அனுபவிக்கிறது ஒன்றுமே கிடையாது, 3 நேரம் சாப்பிட முடியும் அவ்வளோதான். ஒழுகாத வீடு, மாட்டுக்கொள்வது கூட 3 ஊதான், உண்ண உணவு, உறங்க இடம், மாட்டிக்கொள்ளது கூடை, ட்ரிபிள் இதுதான் கான்செப்ட். இதை தாண்டி எவரும் அனுபவிக்கவே முடியாது. எங்கள் முதலாளி வீட்டில் கூட மிகப்பெரிய 2002 ரூபாய்க்கு இந்த பிறந்த ஊரில் வீடு கட்டினார். நாங்கள் 3 மணி நேரம் அந்த மாடியெல்லாம் உட்கார்ந்து வந்தோம், அவ்வளோ பெரிய வீடு. ஆனால் எங்களுக்கு சுகம் தந்தது இந்த இயற்கை கொடுத்த காற்றும் அந்த மாடியும் தான். அதை போல் அந்த 45 பேர் பார்த்தேன், அதில் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய எழுச்சி, எல்லாரும் கண்ணீர் அழுதார்கள், அழுதாங்க. எனக்கு மகன் பிறந்துட்டான், எனக்கு பேரன் பிறந்துட்டான், எனக்கு இந்த உறவுகளை சொன்னாங்க. யார் எவ்வளவு சம்பாதித்தார்கள் என்று சொல்லவில்லை, எத்தனை குழந்தை எப்படி வளர்த்தோம், கரெக்டாக இருக்காங்களா சரியாக இருக்காங்களா. அந்த 45 பேரில் 8 பேர் இறந்து போயிட்டாங்க, அதையெல்லாம் பகிர்ந்துக்கிட்டோம். வாழ்க்கை வேறு ஒன்றுமே அனுபவிப்பதற்குன்னு ஒன்றுமே கிடையாது உலகத்தில். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், இந்த பிறமியில் ஒருவன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கண்ணீர் விடாமல் கஷ்டப்படாமல் இறந்ததாக வரலாறே கிடையாது. கிருஷ்ண தேவராயர் என்ற ஒரு அரசர் மட்டும்தான் அப்படி இறந்ததாக சொல்லுகிறார்கள் வரலாற்றிலே. அவரை போய் எழுப்பிட்டா தான் தெரியும், அவன் கஷ்டமே படாமல் நடிச்சு செத்துருப்பான், அவ்வளோதான். கண்ணீர் விடாமல் ஒருவன் இருந்ததாக வரலாறு கிடையாது, அது கோடீஸ்வரனாக இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்வேன், தம்பிராமையா சார் எப்படி இவ்வளவு பெரிய தோல்வி வலையெல்லாம் தாண்டி வெளியில் வந்தீங்க அப்படின்னா, எப்படி எப்படி இந்த இத்தனை வயசில் எப்படி, அவுட் இஸ் பாசிபிள். அப்பா 29 வயசில் நான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அந்த ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கு 4 கால்களில் 1 கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரி எழுதிய பாட்டு, காடு விளைஞ்ச நம்மச்சான் நமக்கு கையங்காலும் தான் நம்மிச்சான், தூங்காதே தம்பி தூங்காதே, இப்படி பாட்டுகள் எழுதி எம்ஜிஆர் அவர்களின் மாஸ் ஹீரோவாகுவதற்கும் எம்ஜிஆர் மூலமாக தத்துவ கருத்துக்களை திராவிட கருத்துக்களை விதைத்தால் மக்களுக்கு போய் சேருகிறது என்பதை கண்டறிந்து எழுதியவன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரி. 29 வயசில் செத்து போயிட்டார். நான் 30வது வயசில் யோசித்து பார்த்தேன், 29 வயசு வரைக்கும் தம்பிராமனால எதுவுமே சாதிக்க முடியலையே. சாதிச்சிருக்கோம், ஒன்று சாதிச்சிருக்கோம், என்ன, நான் மிகப்பெரிய ஒரு பாட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டையில் பிறந்த ஒரு பாட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 29 வயசு இறந்து போயிட்டார். அவர் 30வது வயதில் இந்த வானத்தை, இந்த பூமியை, இந்த நிலவை, இந்த நதியை பார்க்கவில்லை. நான் 30வது வயசில் பார்த்துருக்கேன். அப்போ கடவுள் எதற்காக என்னை உசுரோட விட்டு வச்சிருக்கான், விதி முடிஞ்சிருந்தா தான் தூக்கியிருப்பானே. 30 வயசு வரைக்கும் நான் சாதிக்கலை, 32 ஆச்சு, 30 வயசில் என்ன சாதிக்கலையே. ஆங்கில கவிஞர் ஷெல்லி இன்றைக்கு திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியிருக்கிறார், திருக்குறள் எவ்வளவு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதோ அதை போல ஆங்கில கவிஞர் ஷெல்லியினுடைய நாவல்கள் கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உலகத்தினுடைய அத்தனை மொழிகளிலும். அந்த ஷெல்லி 30 வயசில் செத்து போயிட்டான். நான் 31வது வயசில் இந்த பூமியை நிலவை நிறைய பார்க்குறேன், 32லேயும் 33 வயசு வரைக்கும் நான் சாதிக்கலை. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன்,
32வது வயசு கணிதமேதை ராமானுஜர் 32 வயது வரைக்கும் தான் இந்த பூமியிலே உயிரோடு உழவினார். 32 வயதில் கணிதமேதை ராமானுஜர் இறந்து விட்டார். 33வது வயதில் அவர் இயற்கையை இந்த உலகத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. அப்ப தம்பிராமையா எது கூப்பிட்டு வச்சிருக்காங்க கடவுள் முடிஞ்சதெல்லாம் தூக்கிருப்பானே. 34 வயசு ஒண்ணும் ஜெயிக்க முடியல. அப்ப யோசிச்சு பார்த்தேன் ஒண்ணும் ஜெயிக்கல. எறிகிற பலம் இமிடியா திரும்பி வருது. அதே தம்பிராமையா தான், அதே அறிவு தான், அதே சிந்தனை தான், அதே எங்க அம்மா அப்பா வளர்த்த அதே ஒழுக்கம் தான். அதுதான் முடியல. யோசிச்சு பார்த்தேன் ஏன் தோல்வி தொடர்கிறது. 33 வயசுல இந்த உலகத்தை முன்னும் பின்னுமாக புரட்டி போட்ட காலண்டரில் குடிகொண்டிருக்கக்கூடிய வாட்சில இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய வாரத்தில் இயேசு புரான் அவர்கள் இந்த மனித இந்த பூமியில 33 வருட காலம் தான் உயிரோடு இருந்ததாக வரலாறு. அப்ப 34வது வயசு கடவுளாக இந்த பூமியில இருந்து மறைந்த இயேசு புரானை 34 வயதில் மனித அவதாரத்தில் இந்த உலகத்தை பார்க்க முடியவில்லை. நான் பார்க்கிறேன் 39வயசு வரைக்கும் சாதிக்க முடியலை. யோசிச்சு பார்த்தேன் மகாகவி பாரதியார் 39வயசுல இறந்து விட்டார். நான் 40வயசு வரைக்கும் எந்த வெற்றியும் அனுபவிக்கவில்லை. யோசித்து பார்த்தேன் மகாகவி 40வயசுல பார்க்க முடியல. தம்பிராமையாக்கு வேலை முடிஞ்சிருந்தா கடவுள் கொத்தி தூக்கியிருப்பான். நாம் எதற்காகவோ சாதிக்க பிறந்திருக்கிறோம், அதற்காகவே இறைவன் என்னை விட்டு வைத்திருக்கிறான். கஷ்டம் எனக்கு கஷ்டம் இல்லை என்று 40லும் என்னை நான் தயார்படுத்திக் கொண்டேன். இப்படித்தான் இப்பொழுது அதையெல்லாம் தாங்கி வருகிற பொழுது இப்ப நான் நினைக்கிறேன் நான் வணங்கும் ஞான சித்தன் எங்கோ இருந்து என் குரல் கேட்டுக் கொண்டிருப்பான். கண்ணதாசன் இந்த பூமியில் வாழ்ந்தது 54 54ஐயும் தாண்டி தம்பிராமே வாழ்ந்துட்டு இருக்கான. இன்னும் எனக்கு ஒரு வேலை இருக்கு. இப்படித்தான் மனிதன் நினைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் உயிர் இருந்தாதான் அந்த கஷ்டத்தை கூட அனுபவிக்க முடியும். நிறைய பேருக்கு வயதாகிவிட்டது என்று சொல்வதற்கான வாய்ப்பே இங்கே மறுக்கப்படுகிறது. எனக்கு வயசாயிருச்சுங்க, கையால் வலிக்குதுங்க. நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பே கிடைப்பதில்லையே. கஷ்டம் இல்லாம கிடைச்ச என்னாகும். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் இல்லாம கிடைக்குது. ஒருத்தனிக்கான் திடுதிப்பிடும் வந்தான், ஒத்த காலில் சமணம் போட்டுருந்தான். போனவன் கேட்டான் என்ன மாப்பிள்ள ஒத்த கால சமணம் பண்ணிக்கிற. சிவனை நோக்கி தவம் இருக்கிறேன்டா. டேய் என்னடா சிவனா, அது பல வருஷம் விட பாப்பன் நின்று பாக்குறடா. கால் வலிக்கிற வரைக்கும் இப்போ சிவன் வந்தா ஏதாவது வரம் கேட்பான். வரலன்னா காலை இறக்கி விட்டு பல்ல வலிக்கு சாப்பிட வேண்டியதான். கிறுக்கு பிடிச்சு பச்சாடான்னு நண்பன் போயிட்டான். அப்படியே ஒத்த காலம் முட்டி போட்டு நின்றுகிட்டே இருந்தான். டக்குன்னு சிவன் வந்துட்டான். என்ன தம்பி, ஹலோ, நீங்க யாருங்க? நான் தான் சிவன். என்னங்க 50 வருஷம் 100 வருஷம் 500 வருஷம்லாம் தவம் இருந்தா தான் நீங்க வரும்னு சொன்னீங்க. டாம் காலம் அடைக்கிறேன்னு 10 நிமிஷத்துல வந்துட்டீங்க. இல்லப்பா, ஒரு ரவுண்டு போறதுக்கு 1000 வருஷம் ஆச்சு. வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போலாம். கடைசியா போற பொழுது இப்பதான் என்ன? சரி சரி சொல்லு. என்ன 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 வரணும் சொல்லு. ஐயோ, நீங்க படக்குன்னு வரீங்க எனக்கு தெரியாதுங்க. நான் நின்னதுக்கு பிறகு என்ன கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்துட்டீங்களே. அப்படியா? அப்ப நீ யோசிக்கிறதுக்கு லேட்டான்னு நினைக்கிறேன். நான் வேற வீட்டுக்கு போகணும். கொண்டு பண்ணு, நல்லா யோசி. இந்தா 3 தேங்காய் வச்சுக்க. இந்த 3 தேங்காய் வச்சுக்க. உனக்கு என்ன தோணுதோ இந்த தேங்காய் உருட்டி விடு, உனக்கு வந்துடும். இப்போ அப்படின்னு 3 தேங்காய் வாங்கிட்டான். நான் என்ன வர வேணுமோ அந்த வரத்தை யோசித்து இந்த தேங்காயை உருட்டி விட்டால் எனக்கு வந்துடும். ஓ, வாங்கிட்டான் 3 தேங்காயை. அந்த சிவன் போயிட்டார். இவனுக்கு சந்தேகம், வந்தது சிவன் தானா? இந்த தேங்காய்களில் சக்தி இருக்கிறதா? உண்மைதானா? மூணு கொடுத்துருக்காங்களே சின்ன பிள்ளைங்க, பரீட்சைக்கு பதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. சரி, 3 தேங்காய் இருக்குல்ல, 1 தேங்காய் உருட்டி செக் பண்ணி பார்ப்போம். அவனுக்கு மூக்கு கொஞ்சம் சப்பட்டை. யோசிச்சு பார்த்தான், ஏ சிவபெருமானே, என் மூக்கை கொஞ்சம் நீளமாக்குன்னு ஒரு தேங்காய் உருட்டி விட்டான். சரக்குன்னு 3 அடி முன்னால போயிடுச்சு மூக்கு. ஐயையா, இதெல்லாம் பஸ் ஏற்ற விட மாட்டாங்கடா, இவ்வளவு பெரிய நீளமான மூக்கு வச்சு. ஐயையே, அசிங்கமாச்சு. ஆஹா, எவனா ஃப்ரெண்டு பார்த்தனா அசிங்கமாயிருமாட்டே. என்ன 2 தேங்காய் இருக்குல்ல, அடுத்த தேங்காய் எடுத்தான். ஆண்டவா சிவபெருமானே, என் மூக்கு உள்ள போயிட்டு விடான்னு சரக்குன்னு ஓடி போச்சு. வெறும் ஓட்டம் மட்டும்தான் இருக்கு. ஐயையே, இது அதை விட அசியமா இருக்கடா அப்படின்னா. இன்னும் யாரா நண்பர்கள் இருந்தால் கேவலப்படுத்தணும். 3வது தேங்காய், இறைவா எனக்கு மூக்கு முன்னால மாதிரியே வரட்டும்னா வந்தான். இறைவன் கஷ்டம் இல்லாமல் எளிதாக வந்து காட்சி கொடுத்ததற்கு இவன் கஷ்டம் இல்லாமல் கேட்ட பொழுது 3 தேங்காயையும் விரயம் பண்ணி விட்டான். மனிதன் கஷ்டப்படாமல் கண்ணீர் விடாமல் கைக்கு ஏதாவது கிடைத்தால் அந்த கிடைத்த பொருளின் மீது, அந்த கிடைத்த புகழின் மீது, அந்த கிடைத்த பணத்தின் மீது சந்தேகப்படுங்கள். நிச்சயமாக நிற்காது. உங்களுக்கே கூச்சமாக இருக்கும், இதற்கு நான் தகுதி கொண்டவன் தானான். இப்போ அந்த தேங்காய் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்? கஷ்டப்பட்டு வந்திருந்த என்ன கேட்டிருப்பான்? ஐயா, அந்த 4வது அலைவரிசை வரும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த கோவிட் இந்த உலகம் முழுக்க வராம பெருமையா ஒன்று உருட்டி இருக்கலாம்.
ஈஸியா உங்களை பார்த்துட்டு இந்த சமுதாயம் பார்த்துட்டு இருக்கு பையன் பார்த்துட்டு இருப்பான் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்க கூடிய தவறுகள் தந்தைகள் இருக்கிற இடத்துல பிள்ளைகள் தவறாக இருக்க மாட்டான் போற போக்குல பணம் தாளிக்கிட்டு வர்ற தந்தைகளுக்கு பிள்ளை சரியா இருக்க மாட்டான் ஒரு குடும்பம்னா என்ன சார் அப்பாட்ட கேக்கணும் உங்க பையன் இப்படி எங்க இருக்கான் தட்டுமா அப்பன் பதில் சொல்லணும் அப்பதான் குடும்பம் இல்லைங்க அவனோட பேசி ஒரு வாரம் ஆச்சு சார் அது வந்து குடும்பம் இல்லை அதே போலதான் ஒரு பையன் கேட்கணும் உங்க டாடி எங்க பாருக்காரு டாடி கிட்ட மூணு மணி அங்கிள் அது இங்க போயிட்டு இருக்காங்க இப்ப வந்துருவாங்க பதில் சொல்லணும் அப்பாவா அதடாது போருங்க குடும்பம் இல்லை ஒரு தந்தையிடம் கேட்கிற பொழுது அவர் சரியான பதில் வைத்திருக்கணும் பையன் என்ன படிக்கிறான் பதில் சொல்லணும் பையன் என்ன ரேங்க் பதில் சொல்லணும் அப்பா நீ பணத்தை சேகரிப்பதிலே நேரத்தை செலவிட்டு உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பையனோட நேரத்தை செலவிடாமல் இருப்பது என்பது கொடுமையான துரோகம் யாருக்காக சேர்க்கிறாய் ஆக குழந்தைகள் என்பவர்கள் எந்த தந்தையினுடைய காலரை பிடிச்சிட்டு எனக்கு பணத்தை சம்பாரிச்ச விடா எந்த பையனும் சொல்வது கிடையாது இந்த மானுட சாதிக்கு வந்த பிரிய மனச்சிக்கல் என்ன மனச்சிக்கல் என்ன என் பேர் இருக்கணும் என் பேரை சொல்லி என் பையன் வாழணும் என் பேர் இந்த உலகம் ஒரு நிலைக்கு வந்த பிறகு உன் மகனுடைய பெயரை சொல்லி உனக்கு பேர் வரணும் அந்த நிலைக்கு உன் குழந்தையை வளர்க்கணும் முயற்சி எடுக்கணும் முடிவை தருவது இறைவன் ஆனால் அந்த முயற்சியை நீ எடுக்க வேணும் நிச்சயமா அதுதான் உலகம் பார்த்துட்டு இருக்கு அதனாலதான் இன்னைக்கு வந்து வாழ்ந்து மறைந்தவர்கள் யாரா பேசிட்டு இருக்காங்க ஊருக்காக வாழ்ந்தவர் தான் பேசிட்டு இருப்பாங்க உறவுக்காக வாழணும் வீட்டுக்காக வாழணும் வீடு உறவு தாண்டி தான் ஊரு இந்த உறவை பேணிக்காக்க தெரியாத எவனுக்கும் இந்த உலகம் சரியான இருக்கை கொடுக்காது அதற்கு உதாரணம் தான் எந்த நிலை பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டில் சொல்லுவேன் அன்னை இல்லம் சிவாஜி குடும்பத்தை பாருங்க சிவகுமார் ஐயா சிவகுமார் ஐயா தனது எண்பதாவது வயசுல ஒரு நிகழ்ச்சியை பரிமாறுகிறார் நான் 10 மாத கை குழந்தையாக இருந்தபொழுது என் தந்தை இறந்து விட்டார் என் தந்தைக்கு பதிலாக என் தாய் இறந்திருந்தால் நான் இந்த உலகத்தில் ஒரு அனாதையாக போயிருப்பேன் ஆக 10 மாத குழந்தையாக இருக்கும் தந்தையின் முகம் அறியாமல் வளர்ந்த ஒரு சிவகுமாரால் இந்த குடும்பம் இன்னைக்கு ஒரு சூர்யா ஒரு கார்த்திக் ஒரு நல்ல குடும்பமாக இருக்கிறது நன்றாக வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் எடிட்டர் மோகன் நான் எனக்கு தெரிந்த வகையில் சொல்றேன் எடிட்டர் மோகன் சாருடைய குடும்பம் ஆக அந்த தந்தையை லவ் பண்ணக்கூடிய பிள்ளைகளும் பிள்ளையை லவ் பண்ணக்கூடிய தந்தை தாயும் இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதி கொண்டவர்கள் சுயநலம் என்பது அதற்குள் இருக்க வேண்டும் சுயநலம் என்பது எந்த பிள்ளையும் என்னை பெற்று போனா என்னால் பிறந்தார்கள் எனக்காக அவர்கள் பிறக்கவில்லை இந்த நிலையை தந்தைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னால் பிறந்தார்கள் இந்த பூமிக்கு ஆனால் அவர்கள் எனக்காக பிறக்கவில்லை நான் எனது முதலாளி மாணிக்க நாராயண ஐயா அவர்கிட்ட கூட இருப்பேன் அவன் நினைச்சாடே இவ்வளவு காசு பணம் வச்சிருக்கேன்ப்பா யாப்பா அங்கே இருக்கீங்கப்பா எனக்கு இருந்து 2 மகங்கப்பா ஒருத்தனுக்கு 2 பொம்பளை பிள்ளைப்பா ஒருத்தனுக்கு 2 பையங்கப்பா நாங்கள் என்ன ஆக்டிவாக இருக்கோம்ப்பா நினைக்கிற நேரத்துலாம் பேரனை பார்க்கணும் நினைக்கிற நேரத்துலாம் பேத்தியை பார்க்கணும் நினைக்கிற நேரம்லாம் மருமகளை பார்க்கணும் எங்களுக்கு ஆசையாக இருக்குப்பா மெட்ராஸை வீடு இருக்குப்பா இங்கேயும் வீடு இருக்குப்பா நான் அம்மா இங்கே தானா எல்லாரும் ஒன்றா இருக்கலாம்ப்பா இல்லை சொல்லலை என்னால் பிறந்தார்கள் அவர்கள் எனக்காக அவர்கள் வாழ பிறந்தார்கள் அவர்கள் ஆள பிறந்தார்கள் அவர் அந்த சுதந்திர உணர்வு ஆனால் அங்கே பாசம் கொடி கட்டி பறக்கிறது வந்தவனே கேட்டேன் எங்க பிள்ளைங்க அப்படின்னு இதுதான் அடுத்த தலைமுறை சரியாக நடத்த வேண்டிய ஒரு அதை போல நான் சின்ன வயசுல தொட்டவருக்கு வர்றேன் எல்லாருக்கும் ஏக்கம் இருக்கும் எல்லாருக்கும் ஏக்கம் சாகுற வரைக்கும் ஏக்கம் இருக்கும் அந்த ஏக்கத்தை வந்து
ஒரு 10 வயது என்பது படபடக்கிற வயது 20 வயது இருப்பு கொள்ளாத வயது 30 வயது முணுமுணுக்கிற வயது 40 வயது நாயாக உழைப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிற வயது 50 வயது அனுபவிக்க துடிக்கிற வயது 60 வயது ஆசை மட்டும் படுகிற வயது 70 வயது எண்ணத்தை செயல்படுத்த தடுமாறு வயது 80 வயது எங்கும் தனியாக செல்லக்கூடாத வயது 90 வயது தன் முகத்தை பிறர் பார்க்க அனுமதிக்க கூடாத வயது 100 வயது தெய்வத்தின் வயது நாம் அனைவரும் வயதின் அடிமைகள் நான் எனக்கு எப்போதும் 16 சொல்லக்கூடாது ரோடா கபடி மேட்ச் கூப்பிட்டா போக முடியுமா அது திமிரின் வாதம் அது திமிரின் வாதம் ஒவ்வொருத்தரும் தன்னை உணரணும் நான் என்னை உணர்ந்தேன் நான் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயினுடைய மகனாக பிறந்தேன் மணியார் குடும்பமாக இருக்கலாம் பிள்ளைமா அதெல்லாம் விட்டுருங்க ஜாதியெல்லாம் விட்டுருங்க விவசாயினுடைய மகனாக பிறந்தேன் எனக்கு ஒரு ஏக்கம் இருந்தது இந்த நகரத்து பின்னணியில் வருகிற பொழுது ஒரு 40 ஒரு 15 வயசு 17 வயசு ஆகிற பொழுது நமக்கு ஒரு அருமை மீசன் உள்ள யாராவது நம்ம ஐ லவ் யூ சொல்லிட மாட்டாங்களா நாங்களாம் சின்ன வயசுல படிக்கிற பொழுது காதல் அப்படின்றதே கெட்ட வார்த்தை நினைப்போம் ஐ லவ் யூன்னு சொன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சது மாதிரி நினைச்சுப்போம் அவங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டாங்களா காதல் வந்துருச்சா காதலையே கெட்ட வார்த்தையாக நடந்து இளம்பராயத்தை நாங்கள் படித்தவங்க அப்போ போகிற பொழுது ஒரு 10 பிள்ளைங்களாம் இது எப்படின்னா லயோலா கல்லூரியில் கூடியிருக்கிறாங்க ஒரு மோட்டிவேட் ஸ்பீச்சுக்காக நான் போயிருந்த பொழுது ஒரு பாப்பா கேட்டாங்க அங்கிள் இந்த உலகத்தில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருங்க நல்ல கேள்வியாக இருக்கு இந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்லிடக்கூடாது யாராக இருக்கு நீ கேளுமா அப்படின்னு அப்பாவா இல்லை அம்மாவா இல்லை அண்ணனா இல்லை தம்பியா இல்லை பொண்டாட்டியா ஐயோ இல்லை பிள்ளைங்களா இல்லை அரசியல் தலைவர்கள் இல்லை சினிமா கதாநாயகர்கள் இல்லை கடவுள் இல்லை இயற்கை இல்லை இப்ப அவர்கள் கேட்பதற்கு கேள்வி இல்லை அங்கிள் இந்த உலகத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தன் இருக்கான் அவன் பேர் தம்பிராமையா அப்படின்னு முதல் நமக்கு நம்ம பிடிக்கணும் நீ கருப்பாக இரு குள்ளமாக இரு ஒல்லியாக இரு குண்டாக இரு பல்லு தெரிய இரு பல்லு தெரியாம இரு ஏழையாக இரு பணக்காரனு உன்னை உனக்கு பிடிக்கணும் அதை போலதான் நான் இளம் பிராயத்தில் இருந்த 16 வயசு இதெல்லாம் சுய ஆய்வு எனக்கு நம்மளை பார்த்து ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்ல மாட்டாங்க ஒரு கூட்டத்தில் போறவங்க திரும்பி பார்த்தா கூட அது என்ன தாண்டா பார்த்துச்சு இந்த புண்ணுன்னு ஒரு பொய்யாவது சொல்லிக்கலான்றது ஒரு பொய்யாக கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்ப தனியாக ரசம் போன கண்ணாடியை எடுத்தேன் என்னை பார்த்து தம்பிராமையா பார்த்து ஐ லவ் யூ தம்பிராமான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எங்க அம்மா சத்தியமா சொல்ல மாட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த அற்புதமான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு நாமளே கொடுத்துக்கணும் அந்த கண்ணாடி எடுத்து என் முகத்தை நான் பார்த்து இளம் பிராயத்தில் முதல் முதல் சொன்னது ஐ லவ் யூடா தம்பிராமையா ஐ லவ் யூடா 20 வயசு 21 வயசு ஆச்சு அடுத்த கட்ட படிப்புக்கு போன பொழுது அங்கேயாவது ஒரு பணி ஏறெடுத்து பார்க்குமா என்றால் பார்க்கவில்லை அப்ப பார்த்தேன் அப்ப இந்த வயசு அதிகம் வருவது பருவ தடுமாற்றம் வரும் இல்லையா இந்த பருவ தடுமாற்றம் வருகிற பொழுது நான் பார்த்த என் முகத்துக்கு கண்ணாடியிலேயே முத்தமிட்டு கொண்டேன் சைட் எஃபெக்ட் கிடையாது நமக்கு நாமளே கண்ணாடியில் முத்தம் இன்று வரை அந்த கண்ணாடியில் முத்தமிடும் பழக்கம் எனக்கு தொடர்கிறது என் மனைவி எனக்கு கொடுத்த முத்தத்தங்களை விட மயனா படத்தை பார்த்து விட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வாட்டர் பெர்ஃபார்மர் யூ ஆர் அப்படின்னு நெத்தியில் கொடுத்த முத்தத்தை விட என் மகள் கொடுத்த முத்தத்தை விட தம்பிராமையாவாகிய நான் எனக்கு கொடுத்த முத்தங்களுடைய எண்ணிக்கை அதிகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றாவது என் கண்ணாடியில் என்னை நான் பார்க்கிற பொழுது எனக்கு என் முகம் பிடிக்கவில்லை என்றால் நான் யாரையோ திட்டிருக்கிறேன் யாரோ தவறு செய்திருக்கிறேன் என் மனைவியை திட்டித்தேன்னு அர்த்தம் கில்டி கான்சியஸ் குற்ற உணர்ச்சி குத்தி எடுக்கும் ஆஹா உன்னை நம்பி வந்த ஒரு மனைவியை கண்கலங்க விட்டாயடா ஓ சம்பாத்தியத்தில் அது எதார்த்தம் அதுக்கு அட்வான்டேஜ் எடுத்து பேசிட்டிய ஆஹா அதனால தான் என் முஞ்சை நான் பார்க்க முடியலையா எனக்கு நான் பேசிக்கொண்டு என் மனைவிடம் சென்று மன்னித்து விடுகின்றேன் அது மறந்து நீங்க எதுங்க நேரம் வந்து பார்ப்பேன் பிடிக்கும் அது மாதிரி தான் குழந்தைகள்ட்ட சொல்லுவேன் அன்பு பிள்ளைகளே அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளே தவறு செய்தா இந்த உலகத்தில் யாருமே கிடையாது கடவுள் மிகப்பெரிய கொடுமைக்காரன் இந்த மனித உலகத்தில் மனித வேஷம் போடுவதற்கு தயங்குகிறான் ஒவ்வொரு மனிதனும் கடவுளை விட உயர்ந்தவன் ஒவ்வொரு மனிதனும் கடவுளை விட உயர்ந்தவன் அவன் மனித வடிவில் வந்துவிட்டால் இந்த எல்லா இம்சைகளை அனுபவிச்சாகணும் அதுக்காகத்தான் அவனுடைய ஆக்டிவிட்டிஸை அவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அப்நார்மல் ஃபீலெல்லாம் நம்மளுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அவன் மேலே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் கண்ணீர் விட வைப்பதும் அவனே கடகளை என்று சிரிக்க வைப்பவனும் அவனே அதே போல நமக்கு நம்மளை பிடிச்சிக்கணும் நமக்கு நம்மளை பிடிச்சிட்டா நம்ம முகம் நம்மளுக்கு பார்க்கிற பொழுது நல்லா இருந்தால் சரியாக இருக்குன்னு அர்த்தம் பிடிக்கலன்னா ஏதோ தப்பு பண்ணுற அர்த்தம் இப்போ என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் 5-4 இட்லி சாப்பிடுவேன் ஆ எங்கள் அம்மா இல்லைப்பா 2 இட்லி தான் என் பிள்ளை சாப்பிடுது அம்மா சர்டிஃபிகேட் போய் பிள்ளை சந்தோஷப்படுத்துவதற்காக தாய் புழுகிறாள் நான் எத்தாவது நாங்கள் வாங்குவேன் தனது நண்பர்கள்ட்ட
தனது மகனுடைய இமேஜ் மெயின்டெய்ன் பண்றது எங்க அப்பா என் பையன் ரெண்டாவதுறாங்க போய் சொல்வான் அப்பா சொல்வதிலும் பொய் இருக்குது தாய் சொல்வதிலும் பொய் இருக்குது நண்பர்களும் நமக்கு ஏத்த மாதிரி தான் சொல்வான் ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்ன்ற போர்வையில சொன்னா நாளே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடுவோம் அப்ப அவன் சொல்வதிலும் பொய் இருக்குது நம்மளிட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் சொல்வதிலும் பொய் இருக்குது எது மெய் என்றால் அது நமக்கு மட்டும்தான் தெரியும் சுய அளவு சுய ஆய்வு சுய மதிப்பீடு என்னை நான் சரியாக தினசரி எடை போட்டு கொண்டால் எவன் சர்டிபிகேட் நம்மளுக்கு தேவை கிடையாது எங்க முதலாளி ஏதாவது சொல்லுவாங்க நான் அவர் சொல்கிற பொழுது அதான் புரிஞ்சுக்கிட்டேன் தலை அஜித் அவர்களோடு நான் பேசுகிற பொழுது இவ்வளோ படங்கள் அடிக்கிறீங்களே இந்த புகழையெல்லாம் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க நான் ஒவ்வொருத்தரும் நீ கற்றுப்பேன் குறை பேச மாட்டேன் நிறைய தான் நிறைய மட்டும் பேசுவோம் எப்படி இல்லை தம்பி சார் நான் இந்த ரூமில் சிசிடி கேமரா இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் இந்த ரூமில் கேமராவே கிடையாது என் இஷ்டத்துக்கு வேணால் நடந்துக்கலாம் அப்படி இருக்க மாட்டேன் எனக்கு மேலே ஒரு கேமரா இருக்குது அதை நம்புகிறேன் எனக்கு மேலே உச்சத்தில் ஒரு கேமரா இருக்குது அது எந்த நேரமும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற சிந்தனையோடு நான் வாழ்க்கை நடக்கிறேன் அதைத்தான் என் முதலாளி அவர்கள் சொல்லுவாங்க எனக்கு மேலே ஒரு கேமரா இருக்கு கூடியவரை நான் நேர்மையாக இருக்கிறேன் அதனால் அந்த படத்தை பார்ப்பது மற்ற விஷயங்களில் எனக்கு ஈடுபாடு கிடையாது நாங்கள் உண்மை அதுதான் நானும் அதே தான் நெஞ்சு நிறைய நேர்மையோடு இருக்கிற பொழுது நீங்கள் தலை குடிய வேண்டிய அவசியமே கிடையாது இன்னைக்கு வேணா உங்களுக்கு சங்கடமா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு 70 வயசு 80 வயசு ஆகிறவங்களும் மண்ணாக்கப்படுக்கிற பொழுது ஒருத்தர் 100 கோடி இருக்கு 80 வயசு அவ புண்டாட்டி பேரம்பத்தியோட கிளை விளையாண்டுட்டு இருப்பான் பையன் புண்டாட்டியை கொஞ்சிட்டு இருப்பான் பேத்தி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்களோட பேசிட்டு இருப்பான் இந்த 80 வயசு 200 கோடி சொத்து இருக்கும் ஐயோ அந்த குடும்பத்துக்கு எடுத்தனே இந்த குடும்பத்துக்கு எடுத்தனே அவனை அவன் கேள்வி கேட்பான் அவன் மனச்சாட்சி நினைவு இருக்கிற பொழுது நினைவு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் அவன் மனச்சாட்சி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் அது பிகினிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்னா முதுமை அவ்வளவு சுகமா இருக்கும் சார் 45-50 வயசு வரைக்கும் சார் உடம்புல பிரச்சனைனா பேலன்ஸ் ஆயிடும் மனசுல பிரச்சனைனா ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஆனா 60-70களை தாண்டிய பிறகு எந்த பிரச்சனையும் தாங்க சக்தி கிடையாது எந்த ஏன் நிறைய பேர் தூங்கும் பொழுது உயிர் பிரிந்தது போறானே 65-70 வயசுல பிரஷர் அவன் கட்டி காத்த அந்த போலி இமேஜ் அவன் கட்டி காத்த அந்த போலி இமேஜ் தன் மனைவியிட்ட கூட சொன்ன அந்த ஈகோ மனைவிட்டை சொல்ல முடியாம மகன்கிட்ட சொல்ல முடியாம மருமகள்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாம அவனுடைய இமேஜை மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த பிரஷர்ல தூங்கி செத்து போறான் அப்ப எப்பொழுதும் குழந்தையாக இருப்பதற்கான விஷயம் எப்பொழுதும் குழந்தையாக பரிசுத்தமாக மனசை வச்சுக்கிறது என்பது அந்த அக்செப்டன்ஸ் இஸ் லைஃப் ஏற்றுக்கொள்தலே வாழ்க்கை போ தாய் நம்மளுக்கு தமிழ் தான் தாய் அப்ப தமிழ் என்ற தாய் ஈன்றெடுத்த இப்ப மொழி தாயானால் வார்த்தைகள் எல்லாம் குழந்தைகள் இல்லையா நம்மளுக்கு மொழி என்ன தமிழ் தாய் அப்ப தமிழ் என்ற ஈன்றெடுத்த அந்த குழந்தை வார்த்தைகள் எல்லாம் குழந்தைகள் இன்பம் ஒரு குழந்தை துன்பம் ஒரு குழந்தை வெற்றி ஒரு குழந்தை தோல்வி ஒரு குழந்தை சிரிப்பு ஒரு குழந்தை கண்ணீர் ஒரு குழந்தை அமைதி ஒரு குழந்தை எல்லாம் ஒரு குழந்தை ஆக இன்பம் என்ற ஒரு குழந்தை தமிழ் என்கின்ற தாய் மடியிலே வருகிற பொழுது அந்த தமிழ் தாய் இந்த இன்பம் என்கிற வார்த்தை குழந்தை அள்ளி உச்சி முகர்கிறாள் துன்பம் என்கிற குழந்தை வருகிற பொழுது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் விட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறாள் இல்லை இன்பம் என்ற வார்த்தை மட்டும்தான் நான் ஈன்றெடுத்தது துன்பத்திற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை என்று தமிழ் தாய் சொல்வாளா அதை போல்தான் பிறந்துட்டோம் அடுத்து என்ன மறைச்சு வச்சிருக்கான் அடுத்து என்ன நடக்குன்னு எவனுக்குமே தெரியாது மறைச்சு வச்சிருக்கனால நாள் நகரப்படுது அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன எல்லாத்தையும் ஓப்பனில் வச்சுருக்க உலகத்தில் ஒன்றுமே கிடையாது கல்யாணம் எதுக்கு காட்சி எதுக்கு ஆடை எதுக்கு அணிகலன் எதற்கு வீடு எதற்கு மாட மாளிகை எதற்கு கோயில் எதற்கு கும்பாபிஷேகம் எதற்கு மறைத்து வைத்த காரணத்தினால்தான் மனிதன் ஒவ்வொரு நாளினுடைய அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறான் இதானா ஸோ வாழ்க்கை என்பது அர்த்தம் இல்லாத எதுவும் நடக்கலை தோல்விகளை அதிகமாக சந்தித்த கலைஞர் 95 வயது வரைக்கும் இந்த பூமியில் இருந்தார் வெற்றி மட்டுமே தொடர்கதையாக பார்த்துக் கொண்டு புரட்சி தலைவர் 70 வயசு இருந்தார் தோல்விகளை அதிகமாக சந்திக்கிறவர்களுக்கு ஆயுசு ஜாஸ்தி சார் தோல்விகளை அதிகமாக சந்திப்பவர்களுக்கு கண்ணீர் ஒரு ஆனந்தமான நீர் கண்ணீரை மாதத்துக்கு ஒரு முறையாவது கண்ணீர் சிந்தக்கூடியவனுக்கு மன ஆரோக்கியம் அதிகம் தோல்விகளை தாங்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டவனுக்கு சார் படைச்சது கடவுள் தானே படைச்சது கடவுள்னா கஷ்டத்தை கொடுக்குறவன் தானே இம்மை மறுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த முஸ்லாம் இஸ்லாம் மார்க்கத்தில் ஒருத்தர் இறந்த பிறகு அழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் சொல்லுங்கள்
விரோதமாக அடுத்தவனுக்காக மட்டும்தான் சார் வாழக்கூடாது. இப்போ நானே சினிமாவுக்கு போயிட்டேன், சினிமா துறைக்கு போயிட்டேன். தம்பி ராமையாவுக்கும் தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கா? நான் சென்னைக்கு போனதுக்கு நாலு பேர் காரணம். உச்சரிப்பு டி எம் சௌந்தரராஜன் ஐயா, கற்பனை என் கடவுள் கண்ணதாசன் ஐயா, இசை எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா, பாசிட்டிவிட்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இந்த நாலு பேர் என் மண்டைக்குள்ள நுழைஞ்சவருடைய விளைவு. நான் வந்து சென்னைக்கு போயிட்டேன், அவ்வளோதான் இன்ஸ்பிரேஷன், அவ்வளோதான். ஆனால் அவருக்கு போகவே வாழ முடியாது, அது ஒரு கலவை. அங்கே நான் தம்பி ராமையா தனியாக தெரியணும், அதற்கான போராட்டம். அப்போ தோல்வி ஒரு தருவது அனுபவம், வெற்றி பெறுகிறது கொஞ்சம் மாட்டேன். வெற்றியை நான் அனுபவிக்க மாட்டேன். நான் அடுத்த கட்ட தலைமுறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு, உதவியாளர்களுக்கு, தம்பிமார்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், தோல்வி என்கிற தேவதை தோல்வியை திட்டாதே, வெற்றி என்கிற தேவதை மூவ பிள்ளை இருக்கிறவ அவளுக்கு ஒன்றரை கண்ணு நேரம் நம்மகிட்ட வர்ற மாதிரி இருக்கும், சரக்கு அங்கிட்டு போயிடுவா. தோல்வி என்னை துரத்தி துரத்தி வந்துச்சு. என்னை கேட்பாங்க, நான் நகைச்சுவே சொல்லுவேன், தோல்வி எப்படின்னு தாங்கிட்டீங்க? ஆமாடா, வெற்றி வர மாட்டேங்குது, அதையதுக்கு வராததை நீ விரட்டி பிடிக்காத, வரக்கூடிய வரவுக்கு ஒரு தகுதியை வளர்த்துக்க. அப்போ தகுதி வளர்த்துன்னு என்ன? நீ தோல்வியை கொஞ்சணும். தோல்வி எப்படி கொஞ்சணும்? வன்முறையாக கொஞ்சணும். தோல்வி என்கிற தேவதை உன்னை துரத்தி துரத்தி வற்புறுத்துகிறாள். நீ கட்டிப்பிடி கவிப்பிடி முடிந்தால் கதற கதற கற்பழி, உன்னை விட்டு போயிடுவா. இன்னைக்கு தம்பிராமையா பார்த்தா தோல்வி என்கிற தேவதை பக்கத்துலேருந்து பத்தடி தள்ளினே பார்க்குறான். ஐயாளவி எவ்வளவு இருந்துச்சாலும் எழுந்திரிச்சிருக்கிறான்டா. இப்போ வரியா அப்படின்னா அப்படிங்கிறா. வெற்றியை கொஞ்சி கூடாது. வெற்றியை கொஞ்சினால் தோல்வியிலே கொண்டு போய் நம்மளை நிறுத்திடும். தோல்வியை புறந்தள்ளினால் நிச்சயமாக வெற்றியின் தொடவே முடியாது. இதுதான் சூட்சமா, வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி குழந்தைகளை அடுத்த கட்டத்துக்கு போராட்டத்தில் பங்கு, தோல்விகளை தாங்குகிற சக்தியை குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க சார். இன்னைக்கு உலகமே புத்த வாசிப்பு போயிடுச்சு, வாசிப்பும் போயிடுச்சு, நேசிப்பும் போயிடுச்சு. இதனுடைய விளைவு என்னாச்சு? குழந்தை நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒரு போட்டியில், நான் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடணும், நான் ஜெயிச்சிடணும், தோத்தா தாங்க மாட்டேன், சூசைட் பண்ணிக்குவேன். இல்லை, நீ பார்ட்டிசிபேட் பண்ணு, தோத்துப்போ. நீ எடுத்த முடிவில் நீ தோத்துப்போ. அடுத்தவன் எடுத்த முடிவுக்குள் உன்னை ஆட்படுத்திக் கொண்டு வெற்றி பெறுவதை விட நீ எடுத்த முடிவில் நீ தோத்து போனால் உனக்கு அனுபவம் வந்து சேரும். நீ போட்டியிலே பங்கு பெறாமல் பார்வையாளனாக இருப்பதை விட குழந்தைகளுக்கு போட்டியில் பங்கு பெற வைத்து தோக்க வையுங்கள், சந்தோஷம். வெற்றி பெற்றால் வெற்றியை தக்க வைப்பதற்கு அவர்கள் தேடுவார்கள். தோல்வி வந்தால் தோல்வியிலிருந்து தன்னை மீட்டெடுத்து அடுத்த வெற்றிக்கு போவதற்கு அவர்களே போராடுவார்கள். பங்கு பெறாமல், ஐயோ இல்லைங்க, என் பையன் போனானா தோத்துட்டானா அவன் தாங்க மாட்டாங்க, அவன் அழுகிறதுனால தாங்க முடியாதுங்க, இப்போ அழுகிறத தாங்க முடியாது, நீங்களாம் கிளையும் போன பிறகு 35-40 வயசுல அழுதா தாங்க முடியுமா? இப்போ என் மகன்கிட்ட அப்படி தான் சொல்லுவேன், வா போராடு, நீயே ஒரு முடிவெடு, நீயே தோத்துப்போ, நீயே ஒரு 50 லட்சம் லாஸ் பண்ணு, பரவாயில்ல போ, இதை மீச்சி வச்சிருந்தா வீடு கட்டுவேன், வாடகை வாங்கி கொடுப்பேன். அப்பா சம்பாதித்த சம்பாத்தியத்தில் நீ உட்கார்ந்து சாப்பிட நினைத்தால் உன் மனைவி கூட உன்னை மதிக்க மாட்டார். கார் யார் விட்டு? அப்பா வாங்கி கொடுத்தது. வீடு யார் விட்டு? அப்பா கட்டி கொடுத்தது. இது யார் விட்டு? அப்போ உங்கள் அப்பாவுக்கே மரியாதை கொடுத்துருனா அவனுக்கு. ஆக பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளாக நீங்கள் சேர்த்து வைத்தால் சொத்தில் கவனம் செலுத்த, பிள்ளைகளை உறுத்தேத்துங்க. அவசரமான உலகம், 8 திசையிலும் இருந்து எதிரிகள் கைகூட்டி நிற்கிறார்கள், அவர்கள் வழி பிறந்து விட நீங்கள் போயிட்டு ஆஃப் அன் அவருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடும். அது மாதிரி தான் இந்த பைக்கு வாங்கி கொடுக்குற கலாச்சாரம். பைக்கு வாங்கலன்னா அவன் அழுவான், கத்துவான், வாங்கி கொடுக்காதீங்க சார். சமீபத்தில் கேட்கக்கூடிய செய்திகளை, எங்கள் உறவு முறைகளையெல்லாம் 2 லட்சம் ரூபாய்க்கு 3 லட்சம் ரூபாய்க்கு, நான் நினைச்சா என் பையனுக்கு 3.5 லட்சம் ரூபாய்க்கு போய், அது ஒரு பெருமையா? அது ஒரு பெருமையா? ஒரு பையன் பைக்கு ஆக்சிடென்ட்டே நடக்காது. எப்போ நடக்காது? ஒரு பைக்கு 50,000 ரூபான்னா அவன் கஷ்டப்பட்டு பேப்பர் போட்டு இல்லை பார்ட் டைம் ஒர்க் பண்ணி அதில் வேலை செஞ்சு ஒரு 15,000 ரூபா அவனுடைய பணம் இருக்கணும். குறைந்தபட்சம் அதில் 30% அவனது பணம் அதில் இருக்கிற பொழுது அந்த பைக்கை பாதுகாப்போடு ஓட்டுவான், இஷ்டத்துக்கு ஓட்ட மாட்டான். திடுதுப்புன்னு கல்லாப்பட்டியில் உட்கார வச்சா கடை நூந்து போய் சார், திடுதுப்புன்னு ஓவர் நைட்டில் பைக் வாங்கி போச்சு, ஆக்சிடென்ட் சார். அதெல்லாம் நான் யாரிடம் இருந்து கற்றுக்கொண்டேன்? நகரத்தார்கள்ட்டம். அதெல்லாம் அடிக்கடி சொல்வேன், ஒரு நகரத்தாரோ அல்லது பிராமணனோ ஒரு கத்தி எடுத்து ரோட்டில் நின்று அவனை குத்தியதாக வரலாறு கிடையாது. கற்றுக்கொள்ள வேண்டும், குறை கண்டுபிடிக்கக்கூடாது.
அதுதான் நான் சொல்றேன் பெண்கள்ட்ட நம்ம வீட்டுக்கு வர்றாங்க என் தங்கைச்சி வருது என் மனைவி என்ன சொல்லணும் தம்பி வாடா அப்பாவோட கூட பிறந்ததரா ஒரே தங்கைச்சடா நீ பிறந்தவளே அதாண்டா இது ஒரு சீடை கொண்டு வந்துச்சு அதாண்டா தேங்கலம் கொண்டு வந்துச்சு அதாண்டா முறுக்கு கொண்டு வந்துச்சு உன்னை தூக்கி வச்சனா ஐயோ எங்க அப்பாவை பார்க்கற மாதிரியே இருக்கு நான் அழுச்சறா பாசிட்டிவாவே சொல்லு என்றோ ஒரு நாள் சண்டை போட்டவன் குழந்தைகிட்ட சொல்லாத குழந்தை மண்டையை ஏத்திக்கு மாத்திட்டு பேசாத இது அன்பு தங்கைகள்ட்ட சொல்றதுதான் யார்கிட்ட சண்டை இல்ல जयलिता प्लस मट कलर आजान उम्मीद उड़ी आदिट मलयाणी கூட்டி கொண்டு வந்து இங்க கும்பகோணத்துல வச்சு இட்லி கடை வச்சு நடந்துட்டு இருக்கு 7 வயது சக்கரமாணிக்கு 3 வயசு இந்த கும்பகோணம் அத விட்டுருங்க அப்படியே அதுக்கு பிறகு பாய்ஸ் ட்ரூப்ஸ்ல எல்லாம் சேர்ந்தாரு சக்கரமாணி தனக்கு வைத்த இட்லி எல்லாம் தன் தம்பிக்கு வைத்து அழகுபடுத்துறார் தன் தம்பி அப்படியே ஏத்துறார் இது எந்த பத 1987 ல எம்ஜிஆர் இருக்கிறாரு 1986 ல சக்கரமாணி இருக்கிறாரு 1985 ல நடந்த கான்வர்சேஷன் சக்கரமாணி கேக்குறாரு எம்ஜிஆர்ட்ட எம்ஜிஆர் கேக்குறார் சக்கரமாணிட்ட ஏப்பா அண்ணே இன்னை வளத்தது தாந்தே நான் பார்த்தது இல்ல எல்லாம் நீதானே நீ என்ன கேட்டதா நான் கொடுத்திருப்பனே நீ என்கிட்ட கணக்கே கேட்கலையே ஏன் கணக்கு கேட்கல அப்படினு ஒரு கிழவரிடம் இன்னொரு கிழவர் கேட்டதுக்கு எம்ஜிஆர் அந்திம காலத்தில் சொன்ன பதில் அண்ணே நான் துணை கதாபாத்திரங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு இருந்தேன் முத முத ஒரு படத்துக்கு புக் பண்ணேன் 50 ரூபாய் சம்பளம் 5 ரூபாய் தாள் 5 கொடுத்தாங்க 5 ரூபாய் தாள் 5 ஐயும் எடுத்துக்கிட்டு நான் திருவாமியூருக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு இருந்தேன் 25 வாங்கிட்டார் 25 வாங்கினா சந்தியா அம்மா சத்யா அம்மா கிட்ட ஒரு 10 ரூபாய் மட்டும் கொடுக்குறாரு சக்கரமணி கேட்குறாரு அம்மா கிட்ட அம்மா ராமு வந்தானா வந்தான் எவ்வளவு காசு கொடுத்தானா கொடுத்தான் எவ்வளவு கொடுத்தான் 10 ரூபாய் என்னம்மா முத முத கஷ்டப்பட்டு 50 ரூபாய் சம்பளத்துக்கு உயர்ந்து இருக்கிறான் 25 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறான் 25 ரூபாய் இல்ல 15 ரூபாய் காணும் என்னன்னு கேளுமா சக்கரமணிக்கு கேட்ட உடனே சந்தியா சத்யா அம்மா போயிருக்காங்க அப்பா ராமு எவ்வளவு 50 ரூபாய் அம்மா எவ்வளவு கொடுத்தாங்க 25 ஏன் 10 ரூபாய் கொடுத்தீங்கப்பா இல்லம்மா நான் வந்து நேரா வந்தேன் திருவாணிமூர்ல நின்னுட்டு இருந்தேன் அங்க பஞ்சம் பழிப்பதற்காக கும்பகோணத்திலிருந்து ஒரு தாயும் தந்தையும் 3 குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்து அங்க நின்னு அழுதுகிட்டு இருந்தாங்க நான் ஏன் அழுதுகிட்டு நிக்கிறீங்கன்னு கேட்டேன் இல்ல நாங்க பஞ்சம் பழிக்கிறதுக்காக மெட்ராஸுக்கு வந்தோம் மெட்ராஸ்ல கிழக்கு மேற்கு எங்களுக்கு தெரியல 3 குழந்தைகளும் சாப்பிடல திரும்பி போயிடலாம் எங்களுக்கு மெட்ராஸ் ஒத்து வராது பார்த்தா பசிக்குது பசுக்கு காசு இல்ல நான் உடனே யோசிச்சு பார்த்தம்மா நீ அப்பாவையும் தனது தங்கையையும் பறி கொடுத்த பிறகு எங்க அண்ணனையும் தம்பியையும் கூட்டி வந்து நீ கும்பகோணத்துக்கு கூட்டி வந்து இட்லி கடை வச்சி அதே கும்பகோணம் நினைவுக்கு வந்தது நான் தப்புன்னு பார்த்தேன் இந்தாங்க 5 ரூபாய் உடனே சாப்பிடுங்க இன்னொரு 5 ரூபாய் பஸ்க்கு வச்சுங்க இன்னொரு 5 ரூபாய் என்னதான் சொந்த ஊராக இருந்தாலும் போன உடனே உங்களுக்கு வேலை கிடைக்காது ரெண்டு நாள் சாப்பிடறதுக்கு வச்சுங்க 15 ரூபாய் கொடுத்துட்டம்மா அதனாலதாம்மா அந்த அம்மா நிலை குத்தி போய் நின்னாங்க பதில் எதுவுமே சொல்லல நேர சக்கரமாணி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்பா சக்கரமாணி இனிமே தம்பி ராமு கிட்ட எந்த காலக்கட்டத்துல நீ கணக்கு கேட்க கூடாதுப்பா இந்த கதைதான்
கணக்கு கேட்க கூடாது தாயோட விஷயத்தை மதித்தவர்கள் எப்படி போயிருக்காங்க பாருங்க வாழ்க்கையதான் நான் திருமுரு கிருமானந்த வாரியார் அவர்களிடம் நான் கத்துப்பேன் திருமுருந்த கிருமானந்த வாரியார் சுவாமிகள் சொன்னதுல அவர் எவ்வளவு எழுதியிருக்காரு எனக்கு மூன்று விஷயங்கள் பிடிக்கும் சொன்னதான் 60 வயது கொண்ட மனிதர்கள் யாராவது வீட்டில் இருக்கிறார்களா அவர்களை நீங்கள் அற்பாக பார்த்து கொள்ளுங்கள் கடவுள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார் என்ற அர்த்தம் 70 வயது கொண்ட மனிதர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறார்களா அவர்களை நீங்கள் கொண்டாடுங்கள் கடவுள் உங்கள் வீட்டுக்கு வந்து விட்டார் என்ற அர்த்தம் 80 வயது கொண்டவர்கள் இருக்கிறார்களா அவர்களை நீங்கள் கொண்டாடுங்கள் கடவுள் உங்கள் வீட்டில் தங்கிவிட்டார் என்ற அர்த்தம் நிறைய நம்ம ஊர்களில் பிரச்சனை என்ன தெரியுமா அந்த முதுமை கொண்டாடும் சார் கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனினும் கொடுமை முதுமையில் தனிமை அதான் பேச்சு துணிக்கு ஆள் இல்லாமல் செத்து போன பெரிய மனிதர்கள் வாழ்ந்த நாடு மாபெரும் சாதனையாளராக இருப்பான் வீதிக்கு வந்தான போட்டோ எடுக்க நிறைய பேர் காத்திருப்பான் வீதிக்கு வந்தா வீட்டோட மானம் போயுமே வீட்டோட மானத்தை காப்பாற்றுவதற்காகவே வீட்டுக்குள்ளே கடந்து இறந்து போனவர்கள் இருக்காங்க தயவு செய்து நிறைய என்ன சொல்லுவோம் வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க நம்மளெல்லாம் யார் வளர்த்துருப்பாங்க யாராக இருந்தாலும் பெத்தது தாய் தந்தையாக இருந்திருக்கலாம் ஆனால் இளம்பராயத்தில் நம்மளுக்கு மலம் கலவி உடை மாற்றி விட்டது அத்தையோ பெரியம்மாவோ பெரியத்தாவோ அம்மாச்சியோ பாட்டியோ இருப்பாங்களே அப்ப இந்த குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் கல்லூரிக்கு போற பொழுது என் அன்பு பிள்ளைகளை நான் சொல்வேன் உங்களை பெற்றது உங்கள் தாய் தந்தையாக இருக்கலாம் ஆனால் உங்கள் வளர்த்ததவர்கள் இந்த வீட்டில் உங்கள் வீட்டில் இப்பொழுது முதுமையாக இருக்கிறார்கள் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நீ பேஸ்புக்ல இருக்க ட்விட்டர்ல இருக்க வாட்ஸ்அப்ல இருக்க பேசுறது திருப்பி திருப்பி பேசுற தயவு செய்து வீட்டில் ஒரு முதியவர் இருந்தால் நீ போ நீ பேத்தியா போ பாட்டி தாத்தாவா தாத்தா தாத்தா சாப்பிட்டீங்களா தாத்தோடு அந்த ஒற்றை குரல் கடவுள் நேரடியாக உங்களிடம் பேசுவதை போல நேர கல்லூரிக்கு போ உன்னை ஒருவே சீண்ட மாட்டான் எதிர்வினை ஆற்றாது ஏன் உங்க அந்த தாத்தாவோட பாசிட்டிவிட்டி காலையில நீ தாத்தா கிட்ட பேசுனீல அத்தா மகராஜி என்ன பெத்தவள காலேஜுக்கு பத்திரமா போயிட்டு வாத்தா அந்த அந்த அபசம் அந்த குரல் அந்த அந்த நலிந்த குரல் அந்த குரலுடைய அதிர்வாகப்பட்டது உன்னை எவனும் தவறானவன் கையாள முடியாது கல்லூரிக்கு வரலாம் பேராசிரியர் நடத்தக்கூடிய பாடமும் மண்டையில் ஏறும் அழகா நீ வீட்டுக்கு போயிடலாம் அதே போல ஒரு பையன் இருக்கிறியா நேரப்போ அப்பத்தான் ஒரு கிடைக்கு வீட்டில் கிளவி கிடக்கா பேட்ஸ்மேன் வருதா கவலைப்படாத பேட்ஸ்மேனுக்கு என்ன காரணம் பல்சத்தை கழட்டு கழிவிடு முடிந்தால் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை குழந்தையாக நினைத்து ஒரு முறை சுடுதணி காயப்போட்டு 6 வரை காத்திருந்து அந்த கிளவைகளை அந்த கிளவிகளை ஒரு நாள் நிர்வாணமாக்கி குளிக்க வச்சு துவட்டி விட்டு சாம்பிராணி போட்டு ஒரு முறை உடை மாற்றுங்கள் நீங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பதவிகளுக்கு போவீர்கள் மிகப்பெரிய பணங்களை சம்பாதிப்பீர்கள் மிகப்பெரிய பங்களா வாங்குவீர்கள் நிச்சயமாக உங்கள் எதை நினைத்து பார்த்தாலும் பெருமை வராது இதை நினைத்து பார்த்தாலும் உங்களுக்கு கர்வம் சகிப்புத்தன்மை இங்கே ஸ்டார்ட் ஆகும் முதுமையை கொண்டாடுகிற பொழுது சகிப்புத்தன்மை தானாகவே வந்துவிடும் அளவுக்கு மீறிய கோபம் வராது எதிரிகளை மன்னிக்கக்கூடிய சுபாவம் வந்துவிடும் ஆக முதுமை என்பது கடவுள் சுருங்கி போன தசை என்பது கடவுளுடைய இயக்கம் அந்த சுருங்கி போன தசையை தடைவிட்டு அப்பத்தா அம்மாச்சி பெரியம்மா வார்த்தை சொன்னா அப்படி ஆனந்த கண்ணீர்ல ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் நேரடியாக உங்கள்கிட்ட பேசுவதை போல 40 வயசு 45 வயசானவங்க கோயிலுக்கு போட்டோம் 19-20 வயசுல நீங்க எதுக்கு கோயிலுக்கு போட்டு ஒண்ணு நீங்க ஒரு குடும்பத்தை ஆளாக்கி இருக்க முடியாது அழிச்சிருக்க முடியாது அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இதுவரையும் கிடைக்கவும் கிடைக்காது தயவு செய்து அன்பு பிள்ளைகளே முதியவர்களை கொண்டாடுவோம் நமது பிறவியின் அர்த்தத்தை நாம் காப்பாற்றிக் கொள்வோம் மகிழ்ச்சி முதலாளி எங்கள் முதலாளி அழைத்து நான் வந்தேன் இந்த மேடையில் இருப்பதை நான் ரொம்ப பெருமையாக இருக்கிறேன் நான் வந்து எல்லா நடிகர்களோடும் நான் நிறைய மட்டும்தான் கற்றுப்பேன் ஒவ்வொருத்தையும் அந்த அந்த வகையில் தம்பிங்க சொல்கிறாங்க உங்களுக்காப்பா தூக்கு தரணாடாவடி தூக்கு தரணா தடாலடி தூக்கு தரணா கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டாட்டி ஓகே அவர்களுக்கு நன்றி நன்றி அண்ணன் அவர்களே